வணக்கம், நான் உங்கள் சுக்குமார். மிச்சாங் புயல், ஸோ இந்த புயலோடைய தற்போதைய நிலைமை என்ன? இந்த புயல் வந்து எங்கே இருக்குது? எப்படி வந்து போக போகுது? இந்த புயலால் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன? ஸோ நம்ம என்ன மாதிரி அலர்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற இந்த விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போதைய நிலவரப்படி இந்த புயல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னைக்கு நேரில் ஒரு 230 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா வந்து இந்த புயல் வந்திருக்கு. சென்னைக்கும் இந்த புயலுக்குமான தூரம் அப்படின்னு பார்க்கும்போது 230 கிலோமீட்டர். அதே சமயத்தில் நம்ம ஈசிஆருக்கும் இந்த புயலுக்குமான தூரம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருது. எந்த வேகத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மணிக்கு 11 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு வேகத்தில் பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல பார்த்திங்கன்னா நகர்ந்து வருது. ஸோ நகர்ந்து வர இந்த புயல் வந்து எங்கே போக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேராக வந்து சென்னைக்கு வரும் தான் வந்து எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா சென்னையவே வந்து தொடாமல் சென்னைக்கு அந்த சென்டர் கண்ணு பார்த்திங்கன்னா வந்து சென்னைக்கு வரும் அப்படியே வந்து ஒரு ஆட்டு ஆட்டிட்டு போயிருன்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து நினச்சாங்க. பட் பார்த்திங்கன்னா அந்த அவுட்டர் பேண்ட்ஸ் மட்டுமே டச் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆந்திரா சைடு போயிட்டு நெல்லூர் வந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் மேலே வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கும்போதும் சரி, நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போதும், நம்முடைய இந்தியன் ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போதும் சரி, இல்லை அமெரிக்கன் ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போதும் சரி, இந்த விண்டி ஆப்ஸை பார்க்கும்போதும் சரி, இன்னும் ஒரு சில ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து எந்த மாதிரி வந்து ஷேவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புயல் இப்போ வந்து கடல் இருக்குது, அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போயிட்டு அப்படியே வந்து போகுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து காட்டுது. ஸோ சென்னைக்கு உள்ளே வந்து வராமல் சென்னையுடைய ஒரு கார்னர் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த புயலுடைய அவுட்டர் பேண்ட்ஸ் மட்டும் தான் டச் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான் ஷோஸ் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ எல்லாருமே வந்து சொன்னது என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஈவினிங்லாம் வந்து மழை ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி ஈவினிங் இல்லை, 2ஆம் தேதி ஈவினிங்கே மழை ஸ்டார்ட் ஆயிருந்து எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. 2ஆம் தேதி பார்த்து 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா வந்து நாசமாக போச்சு. 2ஆம் தேதி எந்த மழையில், 3ஆம் தேதி பார்த்தோம், 3ஆம் தேதி பார்த்தோம் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றும் பிரச்சனை, அதுவும் போச்சு, நாசமாக போச்சு. ஸோ இது 3ஆம் தேதி மதியமாச்சும் மழை பெய்யுமான்னு சொல்லிட்டு நானும் வந்து வானத்தை வெறுக்கி வெறுக்கி பார்க்குறேன். ஒரு மழையும் இல்லை. சரி, 3 நைட் ஆகிப்போச்சு, இப்போயாச்சும் வருமானு பார்க்குறேன். இப்போயும் இருட்டிருந்தாங்க, ஆனால் மழை தான் இல்லை. ஒரு வேளை நாளைக்கு காலையில் வருமோ என்னவோ தெரியல. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு காலையில் ஒரு 10 to 12 வாக்கிலே பார்த்தீங்கன்னா அது வந்து ஆந்திராவுக்கு போயிடும் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்பினிருந்த நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை தான் பார்த்தீங்கன்னா இந்த புயல் வந்து சாத்திட்டு போச்சு. இந்த புயல் கொஞ்சமாக டெல்டா பக்கம் வந்திருந்தால் கூட ஒட்டுமொத்த வட தமிழகத்துக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே நல்ல மழை வந்து இருந்திருக்கும். ஆனால் இந்த புயல் வந்து எல்லாத்துக்குமே டாட்டாக ஆரம்பிச்சுட்டு வர மாமே டுர்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே கடல்லே வந்து போகுது. இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புயலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஹெவியான மேகங்கள் வந்திருக்கு. ஸோ நல்லா வந்து மழை தரக்கூடிய ஹெவியான கிளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த கிளவுட்ஸ் இருக்குது, அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்திலே இருக்குது. அந்த கிளவுட்ஸ் எங்கே போகும்போது வந்து இந்த பக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல ஆந்திராவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஹெவி மழை தரக்கூடிய கிளவுட்ஸ் எல்லாமே வந்து ஆந்திரா மேலே வந்து விழுது. ஸோ சென்னை மேலே அந்த கிளவுட்ஸ் வந்து விழும், எல்லாருமே வந்து அதை தான் வந்து எதிர்பார்த்தாங்க. இந்த மாதிரி இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று வந்து இருக்குது, அது பார்த்திங்கன்னா அப்படியே கீழே கன்னியாகுமரி வழியாக வந்து அப்படியே வந்து டவுன்ஃபால் ஆகி அப்படியே பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் பண்ணி அதன் மூலியமாக சென்னைக்கு தான் வந்து எடுத்து வீசும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. நானும் வந்து அதை தான் எதிர்பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது வந்து மெல்ல மெல்ல நகருது. ஆனால் அந்த ரெயின்லி கிளவுட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து வரவே இல்லை. அதோடைய வேகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாச்சு தள்ளுமான்னு பார்த்திங்கன்னா எதுவும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா தள்ளுது. ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அந்த சிட்டிஸ் மெயின் சிட்டிஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. போய் போய் திரும்ப திரும்ப அந்த காங்கிரஸ் சேவர்லேயே தான் பார்த்திங்கன்னா மழை வந்து பெய்யுது. ஏதாவது கொஞ்சம் இறக்கம் காட்டி இந்த வட தமிழகம், இந்த உள் மாவட்டங்கள், இந்த டெல்டா மாவட்டங்கள், டெல்டா உள் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது வந்து கொஞ்சம் சாரில் காமிச்சிட்டு போனால் பரவாயில்லன்னு பார்த்தா, ஒரு சாரில் இல்லை, சும்மா வானம் மட்டும் பார்த்திங்கன்னா பேருக்கு வந்து மூடி இருக்குது. கம்முனு வெயில் அடித்தா கூட போகலாம், எல்லாரும் வந்து அன்றாட வேலையை பார்ப்பாங்க. மழை வர மாதிரி இருக்குது, மழை வரவும் மாட்டேங்குது, என்னடா இதுன்னு சொல்லிட்டு நமக்கே வெறுப்பாகிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மிச்சாங் புயல் வந்து பண்ணுக்குது. ஸோ தற்போதைய நிலவரப்படி இந்த புயல் வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லூருக்கும் அண்ட் மசூலிப்பட்டினம் அப்படின்ற இந்த பிளேஸுக்கும் இடையில தான் வந்து கரை கடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் வந்து ரெட் அலர்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ சென்னைக்கு மழை பொழிவு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த ரெயினி கிளவுட்ஸ்லாம் வந்து வந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து 20 சென்டிமீட்டர் நினைக்கிறோம், சாரி 25 சென்டிமீட்டர் ரெயின் பெய்யறதுக்கான வாய்ப்பு கூட பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நாளைக்கு ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து விட்டுருக்காங்க.
இருக்காங்க, ஐடி கம்பெனிஸ்க்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் வட உள் மாவட்டங்கள், டெல்டா உள் மாவட்டங்கள் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரியான மழைப்பொழிவில் இந்த தென்மேற்கு பருவமழை வந்து ஏமாத்திச்சு, இந்த வட கிழக்கு பருவமழையும் பார்த்திங்கன்னா வந்து ஏமாற்றிட்டு ஆப்படிச்சுட்டு போயிடும் போல். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம முகம் தெரியுது. ஸோ நான் வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இந்த புயலை. ஸோ எப்படி இருந்தாலும் ஓரளவுக்காச்சும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும்னு சொல்லிட்டு, பட் வந்து பெருசாக கொடுக்கல. எல்லாருக்குமே பட்டை தான், எல்லாருமே அந்த ஆவலோடு உட்காந்து நியூஸ் சேனல் பார்ப்பீங்க. ஆனால் நியூஸ் சேனல் சொல்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு சென்னைக்கு கிளிய போகுது, இன்றைக்கி தமிழ்நாடு மூழ்க போகுது, அது பண்ண போகுது, இது பண்ண போகுது, இஸ்தருக்கு அடிச்சு விட்றாங்க. ஆனால் மழை தான் காணும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் மழை பெய்யுதா பெய்யலையான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு உள் மாவட்டத்துக்கு வந்தால் தான் சென்னைக்கு வந்தேன்